أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن أبي هريرة رضي الله عنه أنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول أرأيتم لو أن نهرا بباب أحدكم يغتسل منه كل يوم خمس مرات هل يبقي من درنه شيء قالوا لا يبقى من درنه شيء قال فذلك مثل الصلوات الخمس يمحو الله بهن الخطايا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم கண்ணியமான பெரியோர்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அனுதினமும் ஃபர்தான தொழுகைகளை தொழுகின்றோம் அல்லவா? அந்த ஐந்து வக்து தொழுகைகள் என்னென்ன வேலைகளை செய்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்துடன் இந்த ஹதீஸிலே நமக்கு விளக்கி தருகின்றார்கள். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஹதீஸு முஸ்லீம்லேயும் புகாரியிலேயும் பதிவாகி இருக்கிறது. முஸ்லீம் ஷரீஃபிலே 667வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. சமியத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமிருந்து நான் கேட்டேன், யகூலு, ஒரு தடவை எங்களை பார்த்து இப்படி கேட்டார்கள், அரஅய்தும் லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும், நீங்கள் பார்க்கவில்லையா, உங்களுக்கு தெரியுமா, இப்படிலாம் கேட்போம்ல, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்கள் பார்த்தால் யாராவது ஒருவருடைய வீட்டுக்கு வெளியில் வாசல் பக்கத்தில் நகரம் பிபாபி அகதிக்கும் ஒரு ஆறு ஒன்று ஓடுகிறது, தண்ணீரால் ஒரு ஆறு ஒன்று வாசல்லே வாசலுக்கு பக்கத்திலே ஓடுது, எகத்தசிலு மின்ஹு, அதிலிருந்து அந்த மனிதர் குளிக்கின்றார், ஒரு நாள் ஒரு தடவை இல்லை, இரண்டு தடவை இல்லை, குள்ளயோமின், ஒவ்வொரு நாளும், ஹம்ச மர்ராத்தின், ஐந்து தடவை அந்த ஆற்றிலே அந்த நதியிலே அவர் குளிக்கின்றார் என்றால், அடுத்து கேட்குறாங்க, ஹல் எபுக்கி மின் தரணிஹி ஷெய்உன், அவர் உடம்பில் ஏதாவது அழுக்குகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உடனே சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், காலு லா எபுகா மின் தரணிஹி ஷெய்உன் யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக கண்டிப்பாக அவருடைய உடலிலே அழுக்குகள் எதுவுமே இருக்காது, ஒரு தடவை ரெண்டு தடவை குளித்தாலே உடம்பு பளிச்சுண்டு ஆயிரும், சரி மேற்கொண்டு மூணாவது தடவை குளித்தா இன்னும் பளபளண்டாகும், நாலு அஞ்சு இப்படி அஞ்சு தடவை குளிக்கும் பொழுது உடலில் அழுக்கு தங்குமா என்று கேட்ட கேள்விக்கு சஹாபாக்கள் தங்காது யா ரசூலல்லாஹ், பரிசுத்தமாக உடல் இருக்கும் என்ற பதிலை கொடுத்தார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதாலிக மசலு ஸலவாத்தில் ஹம்ஸ், அது மாதிரி தான் நீங்கள் தொழக்கூடிய ஐவேளை தொழுகைகள், எப்படி ஐந்து முறை குளித்து தன்னுடைய உடலை அந்த நீர் சுத்தப்படுத்துகிறதோ அதேபோன்று நீங்கள் அனுதினமும் தொழக்கூடிய ஐவேளை தொழுகைகள் உங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது. யமஹுல்லாஹு பிஹின்னல் ஹதாயா, அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா அந்த ஐவேளை தொழுகையின் மூலியமாக உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு மன்னித்து விடுகின்றான், பரிசுத்தப்படுத்தி விடுகின்றான், அழித்து விடுகின்றான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு ஒரு உதாரணத்துடன் நமக்கு சொல்லித்தந்திருக்கின்றார்கள். கண்ணியமான பெரியோர்களே, இந்த உலகத்திலே சுத்தம் செய்வதற்கு
எல்லா விஷயத்திலையும் நாம் சுத்தத்தை பிரியப்படுவோம். முதலாவதாக உடல் சுத்தத்தை நாம் பிரியப்படுவோம். வெளிரங்கமான சுத்தம், அனுதினமும் எழுந்து காலையில் பல் துலக்கி வாயை சுத்தப்படுத்துவது, அதற்கு பிறகு தன்னுடைய இயற்கையான தேவைகள், உபாதையான தேவைகளை நிறைவேற்றி தன்னுடைய குடல்களை சுத்தப்படுத்துவது, கழிவுகள் நஜீசுகள் அனைத்தையும் வெளிப்படுத்தி, அதற்கு பிறகு குளித்து தன்னுடைய உடலை சுத்தப்படுத்துவது, இப்படியெல்லாம் உடல் ரீதியான சுத்தங்களை அனுதினமும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒன்று. இரண்டாவதாக, குளித்து முடித்ததற்கு பிறகு நாம் அணியக்கூடிய ஆடைகள் அழுக்கான ஆடைகளை நாம் அணிய மாட்டோம். அதே நேரத்தில் சுருங்கி கசங்கி கிடந்தாலும் அதையும் எடுத்து நாம் அணிய மாட்டோம். பழையதாக இருந்தாலும் கூட அதை எடுத்து அணிவதற்கு சற்று யோசிப்போம், இல்லையா? அப்போ அணியக்கூடிய அந்த ஆடையும் கூட பளிச்சென்று சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரியப்படுகின்றோம். மட்டுமல்ல, நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அன்றாடம் வாழக்கூடிய அந்த தங்களுடைய வீடுகள் அனைத்துமே குப்பை இல்லாமல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் பிரியப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுதினமும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நம்மள் அறியாமல் ஏராளமாக நிரம்பி கிடக்கின்றது. கண்ணால் பாவங்கள், கரத்தால் பாவங்கள், தன்னுடைய காலால் பாவங்கள், உடல் உறுப்புகளால் பாவங்கள், சிந்தனையால் பாவங்கள், சொல்லால் பாவங்கள், இப்படி நம்மளை அறியாமல் ஏராளமான பாவங்களை அணுதினமும் மூட்டை மூட்டையாக சம்பாதித்து சேகரித்து வைத்திருக்கக்கூடிய நமக்கு அந்த மூட்டைகளை அழிப்பதற்கு, அதை சுத்தம் செய்வதற்கு ஒரு சர்ஃபெக்சலாக, ஒரு ஏரியல் பவுடராக நமக்கு அணுதினமும் ஐவேளை தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் நமக்கு தருகின்றார்கள். இந்த தொழுகையை நீங்கள் தொழுதிங்க அப்படின்னா, எப்படி வாஷிங் மிஷினில் துணியை போட்டு சர்ஃபெக்சலை கொட்டி சுத்தம் பண்ணுற மாதிரி நம்மளை இந்த தொழுகை என்ன செய்யும், அதுக்குள்ளே நம்மளை போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பாவங்களையெல்லாம் அது கலக்கு கலக்குன்னு கலக்கி நம்மளை சுத்தப்படுத்தி பளிச்சென்று நம்மளை வெளியிலே தள்ளிவிடும் என்ற தகவலை முதல் தகவலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த சமூகத்திற்குமே கொடுக்காத மகத்தான ஒரு ஞாமத் நமக்கு அல்லாஹு தொழுகையை கொடுத்துருக்கான். அவ்வப்போது செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்கள், அத்தனை பாவங்களையும் இந்த தொழுகை வந்து சுத்தமாக கழுகி பளிச்சென்று நம்மளை ஆக்கிவிடுகிறது. முந்தைய சமூகத்திற்கெல்லாம் அஞ்சு வருத்த தொழுகையும் கிடையாது, அவங்களெலாம் தொழுகவும் இல்லை. இன்றைக்கி அந்த தொழுகையில் வந்து நம்ம பலகீனமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மைதான், எப்பொழுது பள்ளிவாசல் ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டத்தை போன்று ஒவ்வொரு வக்துக்கும் வருகிறதோ அப்பொழுது தான் கியாமத்து நாள் வரும் என்பதாக யூதன் சொல்கின்றான். நம்ம சொல்லலை, யூதன் சொல்கிறான். ஏன்னா நம்மளை விட அவன் அறிஞ்சு வச்சுருக்கான், குர்ஆனை நல்லா படிச்சிருக்கான், ஹதீஸை தினமும் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் நூலை ஆய்வு பண்ணுறானோ இல்லையோ நம்ம நூலை எடுத்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு யகூதி, ஒரு யூதன். அப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து பள்ளிவாசல்களில் எப்போ வந்து கூட்டங்கள், ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டங்கள் வருகிறதோ அப்பொழுது தான் கியாமத்து நாள் வரும், அது வரைக்கும் வராது அப்படின்ட்டு அடுத்த, அதாவது பிற மத தலைவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அந்த அமைப்பில் இன்றைக்கி தொழுகையில் வந்து நம்ம ரொம்ப பலகீனமாக இருக்கின்றோம். சரி, தொழுகை வந்து பாவத்தை மட்டும் அழிக்கிறது, அதே நேரத்தில் நம்மளுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறது, சிந்தனையை பரிசுத்தப்படுத்துகிறது என்று ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறத்தில் மானக்கேடான அருவறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் தன்னை தூய்மைப்படுத்துகிறது என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லித்தருகின்றான். ஒரு மனிதன் பள்ளிவாசலில் காலடி எடுத்து வைத்து விட்டால் கண்டிப்பாக அதற்கு முன்னால் அவன் எத்தனை பாவங்கள் செய்தானோ அத்தனை பாவங்களையும் செய்வதற்கு அவனுக்கு அல்லாஹ் உள்ளத்திலே ஒரு கூச்சத்தை போடுகின்றான். அந்த கூச்சத்தை போடக்கூடிய மகத்தான இடத்துல இந்த ஐவேளை தொழுகை இருக்கிறது என்பதாக நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ தொழுகை ஒரு மனுஷன்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாவங்கள் செய்வதை விட்டும் அவன் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை விட்டு அவன் மீண்டு
வந்து விடுவான் என்பதையும் இரண்டாவது தகவலாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. மூன்றாவதாக, இந்த தொழுகை என்பது எப்படி பூட்டுக்கு சாவி இருக்கிறதோ அதே போன்று சுவனத்தினுடைய சாவியாகவும் நாம் தொழக்கூடிய தொழுகை இருக்கிறது. சாவியை அல்லாஹ் முன்னாடியே உலகத்தில் கையில் கொடுத்துட்டான். அந்த சாவியை எடுத்து நம்ம பயன்படுத்தாமல் வச்சிட்ருக்கோம் இல்லையா? யாராவது முன்னாடியே சாவியை கொடுப்பாங்களா? அல்லாஹ் கொடுத்துட்டான் முன்னாடியே, சரியா? நீ ஒரு 80 ஆண்டுகாலம் வாழ்கிறாயோ அல்லது 50 ஆண்டுகாலம் வாழ்கிறாயோ அல்லது எத்தனை ஆண்டு உனக்கு நான் நிர்ணயம் செய்திருக்கின்றனோ அத்தனை ஆண்டுகளும் இந்த சாவியை எடுத்து பயன்படுத்திக்கப்பா அப்படின்னு கையில் கொடுத்துட்டான். அந்த சாவியோடு நாளைக்கு அல்லாஹுவை சந்திக்கணுமா, அல்லது பூட்டை வைத்து கொண்டு சாவியை அங்கும் இங்குமாக தேடக்கூடியவர்களாக அல்லாஹுக்கு முன்னாடி நம்ம இருக்க போகிறோமா அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ சுவனத்தினுடைய சாவி நாம் தொழக்கூடிய ஹைவேலை தொழுகையாக இருக்கிறது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு அழகாக சொல்லித்தருகிறது. இப்படி தன்னுடைய பாவத்தை சுத்தப்படுத்துகிறது, தன்னுடைய உடலை சுத்தப்படுத்துகின்றது, தன்னுடைய சிந்தனையை சுத்தப்படுத்துகின்றது, பாவத்தை விட்டும் அந்த மனிதனை நல்ல ஒரு மூமினாக மாற்றுகிறது, அருவறுக்கத்தக்க மானக்கேடான விஷயங்களை விட்டும் இந்த மனிதனை இந்த தொழுகை தடுக்கின்றது. மட்டுமல்லாமல் சுவனத்தினுடைய சாவியாகவும் இந்த தொழுகை இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக அழகாக நமக்கு சொல்லித்தந்தார்கள். அதனால்தான் சஹாபாக்கள் எல்லாம் இந்த தொழுகையை அவ்வளவு இறையச்சத்தோடு நிறைவேற்றினார்கள் என்பதாக வரலாற்று செய்திகள் நிறைய நம்ம பார்க்கலாம். ஹுலஃபா ராஷிதீன்களாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் நபிசல்லா அலிஸ்லாம் அன்னவர்களோடு பழகிய சஹாபாக்களாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் வந்த தாபீன்கள் தபா தாபீன்களாக இருக்கட்டும், எல்லோரும் எந்த சூழலாக இருந்தாலும் சரி தொழுகையை விடவே மாட்டாங்க. உமர் ரலியல்லாஹு மரண தருவாயில் படுத்து கிடக்காங்க, குடல் ஒரு பகுதி, குடல் ஒரு சைடு அப்படியே வெளியில் வந்து கொட்டி கிடக்கு அவங்களுடைய வயிற்றினுடைய குடல். அப்போ மயக்கத்திலேருந்து எந்திரிச்சவொன்னே முதல்ல கேட்டாங்க, தொழுதுட்டாங்களா எல்லாரும்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு எந்திரிச்சு எல்லாம் தொழுகையை நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருணத்தில் அந்த மரண தருணம் அந்த சக்கராத்துடைய ஹால் இன்றைக்கி லேசாக தலைவலின்றாலும் போர்வை நம்ம லேசாக ஜலதோஷம் தலைவலி ஏக முடியாது, என்னால் லுகர்த்துல முடியாது, அசல் முடியாது, லேசாக தலைவலியாக இருக்குது, அப்புறம் சேர்த்து வந்துக்கிறேன். உயிர் போகக்கூடிய தருணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் மயக்க நிலையிலிருந்து எழுந்ததற்கு பிறகு சலாஹ் 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 தொழுதுட்டாங்களா தொழுதுட்டாங்களா அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க, தொழுதுட்டாங்களா மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. அந்தளவுக்கு அந்த தொழுகைக்கு அவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோமா? ரொம்ப பலகீனமாக இருக்குது. குறிப்பாக பெண்கள் யாரும் இப்போ வீட்டில் சரியாக தொழுகிறதில்ல, அது வேதனை அளிக்கிறது. வீட்டுக்கு பறக்கத்து வேணுண்டா கண்டிப்பாக தொழுதாக வேண்டும், அவங்க பெரியவங்க சின்னவங்க யாராக இருக்கட்டும் கண்டிப்பாக தொழுதாக வேண்டும். அப்போ நம்ம வீட்லேயும் இந்த செய்தியை கொண்டு போய் சொல்லணும். ஃபர்தான தொழுகைகளை தொழக்கூடிய பெண்களாகவும் ஆண்களாகவும் வாலிபர்களாகவும் சகோதரிகளாகவும் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை தான் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. அப்படி தொழுதுவோம் என்றால் ஐவேளை குளிப்பதை போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்தில் பாவங்கள் இல்லாமல் நம்மளை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றான் என்ற தகவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இனி வரும் காலங்களிலே எல்லா நேரங்களிலேயும் தொழுகையை விடாமல் தொழக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய உயிர் பிரியக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் தொழுகையை விடாமல் தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. சுவனத்தினுடைய சாவியையோடு அல்லாஹுவை சந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.